ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே குளோரி அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்ஒர்க் மூலமாக அருமையான சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்போம். வரவேற்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. பிரைஸ் லாபுதர். Praise the Lord. Thank you, brother. ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஜாயின் பண்றதுல. Thank you for inviting me. Yes, brother. Yes, brother. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அற்புதமான இந்த பல சோசியல் நெட்வொர்க் மூலமாக, குறிப்பாக TCN மீடியா, IMT இந்தியா போன்ற பல சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறவங்களை நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அனைத்து மக்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில குளோரி அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி மூலமாக பிரதர் பிரான்சிஸ் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய அனுபவ சாட்சிகளை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியில. ஏனென்று சொன்னால், ஒரு ஆத்மா ஒருவருடைய அந்த சாட்சி மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்க்கையின் சாட்சி என்பது மற்றவருடைய வாழ்க்கையை தொடக்கூடியதாக, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள், கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறபடினால, இந்த நிகழ்ச்சியில அருமையான சகோதரர் பிரான்சிஸ் அவர்களிடத்துல நாம சில கேள்விகளை கேட்டு, அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற பெரிய அந்த ஆச்சரியமான காரியங்களை நாம அறிந்து கொள்ள போகிறோம். பிரதர் பிரைஸ்லார், மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில. முதல்ல உங்களை பற்றி, உங்களுடைய சிறு வயதை பற்றியும் நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் அவங்களை பற்றி. ஷோர். முதலாவது எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் பேசும்போது கொஞ்சம் தமிழ்ல வந்து கொஞ்சம் இதா இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து மும்பையில இருக்கிறனால தமிழ் ஃபேமிலி பிலாங் பண்ணாலும், பட் அந்த ஃப்ளூயண்டா தமிழ்நாட்டில் பேசுற தமிழ் மேபி என்னால பேச முடியாது. ஸோ இடையில கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் பிரதர் நீங்க அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ என்னோட பேர் வந்து பிரான்சிஸ். முழு பேர் கேட்டீங்கன்னா சிலுவை மணி பிரான்சிஸ். நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து தான் பிலாங் பண்ணுறேன். அதாவது எங்கள் அம்மா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் தான். அப்பா வந்து கிறிஸ்தவர் இல்லை, ஆனாலும் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி, ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து என்னோட பேக்ரவுண்டுன்னு சொல்லலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னா, சின்ன வயசில் சண்டே கிளாஸ்க்கு போகிறது இதனால் ரெகுலராக இருந்தாலும், குடும்பத்தில் அதாவது ஃபேமிலியை பற்றி பார்க்கும்பொழுது, ஒரு எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின்ஸ், அதாவது கிறிஸ்மஸ் கிறிஸ்டின்ஸ், இல்லை ஈஸ்டர் கிறிஸ்டின், இல்லை குட் ஃப்ரைடே கிறிஸ்டின் வேணால் சொல்லலாம். கிறிஸ்மஸ் வந்தால் எங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதாவது நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சுக்கு போகலாம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ அதே போல் வாழ்க்கை வந்து ஓடிட்டே இருந்துச்சு. சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போனோம், அதுக்கப்புறம் வாலிப வயசு வந்தோடனே, ஒரு 16-17 வயசு வந்த உடனே எல்லாருக்கும் தெரியும், அந்த 16-17 வயசுல வந்து உலகம் நல்லா அட்ராக்டிவா தெரியும். அந்த கேமரா சில நேரத்துல நீங்க வந்து ஃபோக்கஸ் இல்லாம பிளர்ரா இருக்கும். அந்த பிளர் கிளியராக கிளியராக எப்படி கிளியரா தெரியுமோ அந்த மாதிரி வாலிப வயசு. ஒரு சில விஷயம் வந்து ஓ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு தெரியும் போது எல்லாம் வித்தியாசமா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துருச்சு. ஒரு 16 வயசு இருக்கும், ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த 15-16 வயசில் வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு பிரதர். ஸோ ஜஸ்ட் என்னோட பேசிக் பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன், ரெகுலராக சர்ச்சுக்கு எப்போ சண்டே கிளாஸ்க்கு சண்டே கிளாஸ் ரெகுலராக அனுப்பிச்சிருவாங்க, பட் இந்த சர்ச்சுக்கு போகிற கான்செப்ட் வந்து ஒன்ஸ் இன் இயர், டுவைஸ் இன் இயர் அப்படி இருக்கும். ஓகே 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 பிரதர். இது மூலமா உங்களுக்கு ஏற்பட்ட உங்களுடைய, எப்படி நீங்க வந்து ஒரு மறுபிறப்பு கிறிஸ்தவ ஒரு பிள்ளையாக நீங்க எப்படி மாறுங்க, ஏன்னா ட்ரெடிஷ்னல் கிறிஸ்தவ ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க, எப்படி உங்களுக்குள்ள ஒரு மறுபிறப்பினுடைய அந்த மாற்றம் வந்தது அப்படிங்கறத நீங்க சின்னதா நீங்க ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். கண்டிப்பா. அதாவது நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல்லாம் போனது உண்டு. சண்டே ஸ்கூலில் போயிட்டு நல்லா பாட்டு படிப்பேன் விபிஎஸ்ல. இன்ஃபேக்ட் சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்லாம் வைக்கும் போது கொஞ்சம் ஒரு 15-14 வயசு ஆகும்போது வாலண்டியர்லாம் போய் இருந்தோம். பட் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவத்தில் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது நிறைய பேருக்கு தப்பாக வேணால் தோணலாம், ஆனால் தப்பாக நடத்துக்காதீங்க. நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து அதிகமான இமோஷன்ஸை வந்து நம்ம முன்னாடி வைப்போம். நம்ம ஜபம் பண்றது நல்லது தான், தேவன் இடத்துல மன்றாடுறது நல்லது தான், ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஜபத்திலே இருந்துட்டு கிரியையில் இல்லாத போறனால நிறைய வாலிபர்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு அஃபெக்ட் ஆச்சு. எப்படின்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அது எனக்கு நல்லா தெரியும். ஏசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துக்காக மரித்தான்னு தெரியும். ஆனால் வித்தியாசமான ஒரு கேள்வி ஒரு 16 வயசுல எனக்கு மைண்ட்ல கிளிக் ஆச்சு. என்னன்னா, ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சாங்க,
ஆனா சிலுவையில எதுக்கு அடிச்சாங்க? அவரை கொல்லணும் தானே பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அவர் வந்து கல்லடிச்சு கொள்ளலாமே, நெருக்கு வச்சு கொளுத்திருக்கலாமே, இல்ல வெட்டி இருக்கலாமே, சிலுவையிலையும் அடிச்சாங்க. சோ அந்த வயசுல வந்து கேள்வி வேடிக்கையானதா இருந்தாலும் பட் அந்த கேள்வி என்ன டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த கேள்விக்கு பதில் தேட நான் என்ன பண்ணினேன், எப்பவுமே ஒரு சாதாரண கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது வயசுல மூத்த அண்ணன் அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணன் இதுக்கு கேள்விக்கு பதில் என்ன. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, இதை தான் நான் இமோஷனலிசம்னு சொல்றேன். இமோஷனலிசம்னா என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்துல கேள்விக்கு பதில் கொடுக்காம நீ வந்து ரொம்ப யோசிக்கிற, யோசிக்க கூடாது, நீ என்ன பண்ணணும்னா போய் உபவாசம் பண்ணு, ஜபம் பண்ணு, உனக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட எண்ணெல்லாம் வருது, அதனால இந்த எண்ணெல்லாம் வராம இருக்கும் போது நீ நல்லா உபவாசம் பண்ணும் அப்படின்னாங்க. ஆனா இந்த கேள்வி வந்து எனக்குள்ள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம மூத்தவங்க சொல்றாங்களே, ஒருவேளை அந்த மெச்சூரிட்டி லெவல்ல நம்ம இல்லையோ, அதனால சரி ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ண உட்காந்தாச்சு. ஜபம் பண்றோம், ஆண்டவர் என்னன்னு தெரியல, கிளாரிபிகேஷன் கிடைக்கல. அந்த நேரத்துல இன்னொரு பிரதர் கொண்டு போய் என்ன சொன்னாரு, நீங்க எங்க சர்ச்சுக்கு யூத் மீட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு யூத் மீட்டிங் போயிட்டு போயிட்டாங்க. அங்க போனதும் அங்க போன உடனே ஃபுல்லா ஒரே மறுபடியும் அதே தான், ஆவிக்குரிய ரீதியில இருக்கணும், நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது, அதிகமா யோசிக்க கூடாது, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன ஆயிட்டேன் பிரதர், அந்த ஒரு 3 வருஷம் அப்ராக்சிமேட்டா 2007 எடுத்துக்கோங்க நீங்க, 2007 ஆக்சுவலா நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங் ஆயிட்டு நான் இனிமே ஆண்டருக்காக ஓடுவேன், சின்ன சின்ன ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துறது, எப்பமாவது சர்ச்சில் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஊழியங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஊழியங்கள், என்னுடைய தேவனுக்காக செய்கிற கிரியைகள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் அப்படிங்கிற ஒரு இமோஷனல் கன்விக்ஷன் தானே தவிர, ஒரு யாராவது லாஜிக்கலா கேட்டா அந்த உணர்வு இருக்கு எப்பவுமே. ஆனா எப்படி இயேசு வந்து தெய்வம் அல்லது இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு கேள்விக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இல்லைங்களா? கண்டிப்பா அதே சூழ்நிலையில தான் நீங்க சொன்னது பர்ஃபெக்டான பாயிண்ட். மேபி நான் அதை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியல. அந்த நேரத்துல வந்து உள்ளத்துல ஒரு இழுப்பு இருந்துச்சு, இல்ல ஆண்டவர் தான் உண்மையான தெய்வன், ஆனா ஒரு சில கேள்விகளுக்கு பதில் வேணுமே. பட் அந்த 3 வருஷம் அந்த கேள்வி அப்படியே அமுங்கி போச்சு. 3 வருஷமா அந்த ப்ரேயர் குரூப்போ சின்ன சின்ன ப்ரேயர்லாம் நான் நடத்திட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு 2010 இருக்கும், 2010-11 இருக்கும், ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீ தான் ரொம்ப பைபிள் எல்லாம் பேசுறியப்பா. ஆமா சிஸ்டர், அடுத்து அதுக்குதான் வர்றேன். அதாவது வாழ்க்கையில நீங்க ஒரு மறுபிறப்பினுடைய அனுபவம் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு எமோஷனலா உங்களுக்கு தெரியும், அவர் தான் ஆண்டவர்னு அறிவிச்சிட்டீங்க, அப்படி நீங்க ஆண்டவருக்குள்ள, அதுதான் உங்களுடைய அந்த முதல் பாயிண்ட். இப்ப அடுத்த விஷயம் தான் நீங்க அடுத்து சொல்ல வர்றது என்னன்னா, சாதாரணமா வந்து பொதுவா வாலிபர்கள் ஆவிக்குரிய சபை அப்படின்னாலே பொதுவா ஒண்ணு வந்து ஒரு ஆராதனை வீரராக மாறுவார், இப்படிதான் இன்னைக்கு வந்து ஊழியர்கள் அப்படி பயிற்றுவிக்கப்படுது. பொதுவா அப்படியே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி தான் ரொம்ப அதிகமா வந்து போறதை பாக்குறோம். பெரும்பகுதியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போலஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற, அதாவது விசுவாச தற்காப்பு ஊழியம் அப்படிங்கிறதுக்கு வர்றது இல்லை. ஆனா நீங்க வந்து அப்போலஜெட்டிக்ஸ் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு டீம் வச்சு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியானால இந்த விசுவாச தற்காப்பு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு அது ஏற்பட்ட, அதற்கு வருவதற்கான ஒரு தாக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த தாக்கம் என்ன, எதற்காக நீங்க அந்த லைனுக்கு வந்தீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு இமோஷனல் கன்விக்ஷன், கன்வின்ஸ் ஆயாச்சு ஆண்டவர் தான் தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சின்ன சின்ன ஊழியங்கள் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஊழியர்களோட போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த ஒரு 2010 அந்த டைம் பீரியட்ல நிறைய இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன், வீடு வீடா போய் சின்ன சின்ன ப்ரேயர் குரூப் நடத்தும் போது வசனங்களை பிரசங்கம் பண்ணுவேன். ஸோ எங்க சர்ச்சில் என்ன சொல்றாங்க, பரவாயில்லையே இந்த தம்பி நல்லா வசனத்தை பேசுறாங்களே, வசனத்தை பத்தி ரொம்ப நாலேஜ் இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ஆமா நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த டைம்ல ஒரு சிஸ்டர் வந்தாங்க, நம்ம சர்ச்சில் உள்ளவங்க ரொம்ப நல்ல சிஸ்டர், அவங்க சொன்னாங்க, ஏப்பா நீ ரொம்ப வசனம் பேசிட்டு இருக்கே, ஜாக்கிர் நாயக் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன் யாரு அப்படின்னு, உனக்கு தெரியுமா ஜாக்கிர் நாயக் யாருன்ட்டு? நான் சொன்னேன் இல்லையே தெரியாது, ஏன்னா 2010 எனக்கு அவ்வளவா தெரியாது, ஏன்னா ஃபுல்லா இமோஷனல் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருந்தேனா. அதாவது முதல்ல சொல்லிட்டேன், யாருக்காவது தப்பா இருந்தா நீங்க வருத்தப்படாதீங்க, என்னோட முழுசா வார்த்தை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, ஆமா நான் சொல்றது மீனிங் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தை நான் என்ன அப்படி என்ன பிரச்சனை ஜாக்கிர் நாயக் ஏன் பார்க்கணும் அப்படின்னு, அவங்க சொன்னாங்க இல்லை ஜாக்கிர் நாயக்கு கேட்குற கேள்விக்கு ஒன்னால் பதில் கொடுத்துட்டாரு நான் உன்னை பாராட்டுவேன்ப்பா அப்படின்னாங்க. அப்படியா?
சரி யூடியூப்ல போய் தேடுவோமே, ஒரு தைரியம், ஒரு உள்ள ஒரு தைரியம் பாத்துருவோம் யாரு ஜாக்கிர் நாயக்கு. ஏன்னா அந்த அனல் பறக்கும் பிரசங்க கேட்டு நாங்கெல்லாம் வளர்ந்தவங்க, ஒரு 3 வருஷமா தாவீது, அந்த தாவீது கோலியாத்த வென்றார் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா பிரசங்க கேட்டோம்னா பாத்துருவோம் ஜாக்கிர் நாயக் யாரு, வரட்டும் பாக்கலாம்னு சொல்லிட்டு நெட் ஓபன் பண்ணா ஜாக்கிர் நாயக் கூட வீடியோ வருது. நான் பார்த்தது வந்து இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் வீடியோ. அவர் கேக்குறாரு, முழு வேதாகமத்துல இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தேவன் என்று எங்க சொல்லுகிறார், என்னை ஆராதிங்கள் எங்க சொல்லுகிறார், அப்படி யாராவது கிறிஸ்தவன் காட்டுட்டீங்கன்னா நான் இன்னைக்கே கிறிஸ்டனா மாறிடுறேன். நான் யாருப்பா இது, இவ்வளவு ஓப்பனா வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்கும் பொழுது எனக்கு தெரியாது, பிரதர் வெங்கடேஷ் பிரதர் ஜெரி எல்லாம் வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்ப வந்து புதுசு, நான் ஒரு வெறியில யார் இந்த ஆளு இவ்வளவு தைரியமா வந்து பேசிக்கிட்டு, எனக்கு உடனே அந்த கோலியாத்தோட நினைவுதான் வந்துச்சு, யாரு நம்ம தேவனுக்கு விரோதமா பேசுற யாரு அப்படின்னு பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சது நல்லதா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அங்க அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரிசோர்ஸஸ் தேடும் போது எனக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கல. மறுபடியும் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொன்னேன் பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து செல்வேன், இந்த இயேசு நான் தான் கடவுளா, திரியேகம் இல்ல, சூரா 4:157, சூரா 4:171, சூரா 112, அது ஏகப்பட்ட குரான் வாசகத்தை வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜாக்கிர் நாயக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா உள்ளத்துல வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தை நான் ஷார்ட்டா சொல்லணும்னா பிரதர், அதாவது கிறிஸ்துவ சகோதரியே உங்களுக்கு ஜாக்கிர் நாயக் அறிமுகப்படுத்துறாங்க, அது மூலமா நீங்க ஜாக்கிர் நாயக் வீடியோ பார்க்க போய் போட்டிருக்கு. ஆனா புதிய பாடல வரும்போது மார்க்ல இயேசு சொல்றாரு, நீங்க மைண்ட்லயும் தேவனை ஆராதிங்க, அந்த மேட்டர் தெரியாம போச்சு, அது தெரியாம போய் காலை விட்டு அவரு கேக்குற கேள்விக்கு சிக்கி. ஆனா ஷார்ட்டா சொல்ல போகணும்னா, பல ராத்திரிகள் உண்டு, நைட் டைம்ல ஒரு ஆல்மோஸ்ட் டிப்ரெஷனுக்குள்ள நான் போயிட்டேன், அழ ஆரம்பிச்சிட்டேன், தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு, உள்ளத்துல ஒரு இருதயம் என்ன கன்வின்ஸ் பண்ணுது, இல்ல இயேசுந்தான் மெய்யான தெய்வம், ஆனா மைண்ட் இந்த பக்கம் இருக்குது. இங்க பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மரித்தோர்களின் உயிர் தெழுதலினா உன்னோட விசுவாசம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு. அங்க ஒருத்தர் அதே தான் சொல்றாரு, சூரா 4:157, இயேசு சிலுவையில சாகவே இல்லை அப்படின்ட்டு. என்னப்பா இது உண்மையா தான், நான் நரகத்துக்கு போயிடுவேனே. இங்க பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பலினா நீ நரகத்துக்கு போற. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, கண்டிப்பா ரொம்ப மோசமான நிலைமை. அந்த தர்ம சங்கடமான நிலைமையில இன்னும் மோசமான நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நான் போய் நிறைய பேர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன், பிரதர் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தாங்களே, பிரதர் அந்த கேள்விக்கு பதில் தாங்களே. எல்லாரும் ஒரே ஒண்ணுதான் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப ஓவரா படிக்கிறது, நீங்க போய் நல்லா கிறிஸ்தவத்துல ஊழியக்காரங்க கிட்ட எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கேட்டிருக்கீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு அங்க எப்படி ஆன்சர் போன உடனே வந்து அவங்களுக்கு ஜாகிர் நாயக் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்ததா இல்ல அதை ரிசீவ் பண்ணாங்களா, அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான பதிலே மற்றவங்களும் எல்லாரும் உங்களுக்கு மற்ற ஊழியக்காரங்க ஹெல்ப் பண்ணாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணிருந்தா கண்டிப்பா அந்த நைட்ல டிப்ரெஷனுக்குலாம் நான் போயிருக்க மாட்டேன், அழுதுருக்க மாட்டேன், வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். அவங்க கொடுத்த ஒரே ஒரு பதில், அதாவது ஒரு சைட்ல ஜாக்கிர் நாயக் என்ன அழுத்துறாரு வர்ச்சுவலா, இன்னொரு பக்கத்துல ஊழியக்காரங்க ஆபத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நீ ரொம்ப யோசிக்கிற, நீ வந்து டிஸ்டர்பா இருக்க, உபவாசம் போடு, ஜம் பண்ணு, நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, எதுக்கு ஓவரா நீ ஜாக்கிர் நாயக் பாத்துட்டு இருக்க, நீ வந்து கண்டிப்பா கொடுக்கல பிரதர், இல்ல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா கொடுத்தாங்களா, கண்டிப்பா இல்ல கொடுக்கவே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பதில் தான் கிடைச்சிச்சு. என்ன பதில்னா, நீ இதெல்லாம் பண்ண கூடாது, இந்த ஹதீஸ் படிக்கிறத நீ பாட்டு, இவங்க படிக்காதன்னு சொல்ல சொல்ல நான் அதிகமா ஹதீஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதிகமா குரான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், பைபிளோட அதிகமா அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இங்கதான் நம்ம ரொம்ப கிறிஸ்தவர்கள் வந்து இங்க யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கதான் இருக்கு. அதாவது கிறிஸ்தவ ஊழியக்காரங்க, ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்க, நிறைய ஊழியக்காரங்களும் இதுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்க வாழ்க்கை மூலமா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க என்ன சூழ்நிலை 2010-11 அனுபவிச்சீங்களோ அதே சூழ்நிலை எனக்கு 1993 ஏற்பட்டுச்சு. 93-94 ஆண்டுகள்ல எனக்கும் அதே சூழ்நிலை தான்,
பல இரவுகள் வந்து கண்ணீரோட கழிச்ச இரவுகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்க நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தான் எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது. அதாவது பல இரவுகள் தூக்கம் வராம கண்ணீர் விட்டு, ஏன்னா உணர்வு பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் அப்படின்னு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அனுபவ ரீதியா நமக்கு தெரியும், ஆனால் அதை ஆதாரபூர்வமாக வேதாகம் அடிப்படையிலோ அல்லது மற்ற விதங்களிலோ நம்ம சொல்லுவதற்கு நம்மை வந்து சபைகள் பயிற்றுவிக்கல, அல்லது நமக்கு அதுக்கு நேரா நம்மளை நடத்தல அப்படிங்கிறது வந்து உண்மையான மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்லைங்களா? அது அதே உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. பட் நீங்களும் நானும் மட்டுமே இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்துல மிகப்பெரிய அளவுக்கான மக்கள், அதாவது வாலிபர்களும் சரி பலரும் பெண்களும் சரி, அதாவது விசுவாச வார்த்தைகளை நிறைய சொல்லிதான் நம்ம வந்து திருச்சபைக்குள்ள இருக்கிறோம். நீ சொன்னபது கோலியாத்து, தாவீது, இப்படிப்பட்ட தானியல் சிங்கக்கவிக்குள்ள போனது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளைக்குள்ள போனது, இதெல்லாம் நமக்கு நிறைய அத்துப்படியான விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு விசுவாச வீரர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வர்ற நேரத்துல யாரோ ஒரு சின்ன தூக்கி போடும் போது அந்த கல்லுக்கு கூட நம்மளால வந்து நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா? அந்த உணர்வு தான் நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க, அதே உணர்வு தான் நானும் பெற்றிருந்தேன். அது மாதிரிதான் நிறைய பேர் இந்த சூழ்நிலையில பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிச்சயமா வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஊழியக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நீ வந்து இதுவரைக்கும் வந்து சுவிசேஷம் சொல்லு, இயேசுவை பத்தி அறிவின்னு சொன்ன அதே ஊழியக்காரங்க இப்ப நீ அவங்க கிட்ட போகாத, அவங்க கிட்ட எல்லாம் போனேன் ஆயிரும் அப்படி ஆயிரும், நம்மளை பார்த்து பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும்போது நமக்கே ஒரு வெட்கமா இருக்கும். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது உண்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருது இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப இப்ப ஒரு பிரச்சனையா இருக்கு. இதே பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து உங்களுடைய சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி அந்த நீங்க சொன்ன மாதிரியே தான், அவங்க வந்து இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள வந்து ஆர்வம் வந்துருச்சு, ஏன் இவங்க இதை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. லேட்டா ஊழியத்துல நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்கன்னா, ஏன்னா ஃப்ளோ எனக்கு தெரியல. லாஸ்ட் இயர் வந்து மும்பையில வந்து ஒரு யூத் மீட்டிங்க்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 நாள் யூத் மீட்டிங்க்கு, ஏன்னா 2 நாள் தான் கண்டக்ட் பண்ண முடியும் நான் சொல்லி போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் யூத் மீட்டிங்ல ஒரு 7-8 யூத் இருந்தாங்க, அதாவது ஒரு ஃபேமிலி கேம்ப் போயிருந்தாங்க ஒரு ரிசார்ட்ல, அங்க என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, என்ன 2-3 ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க, ஃபேமிலிக்கு தனியா பிள்ளைங்களுக்கு தனியா யூத்துக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அங்க யூத் மீட்டிங் நடக்கும் போது ஒரு பொண்ணு ரொம்ப அப்செட்டா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா செஷன்லயும் பேசவே இல்லை, எதுவுமே சொல்லல. நெக்ஸ்ட் டேவும் மார்னிங்ல அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, பேசவே இல்லை. நான் என்னோட செஷன்ல எங்க யூத் மீட்டிங் எடுக்க போனாலும் லாஸ்ட்ல ஒரு செஷன்ல ஒரு 1/2 hour 1 hour அப்பாலஜெட்டிக்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுவேன். ஆனா அன்னைக்கு அதே மாதிரி நான் பேசும்போது திடீர்னு அந்த பொண்ணு கை மேல தூக்குச்சு. ஃபர்ஸ்ட் டே எதுவும் பேசல, செகண்ட் டே எதுவும் பேசல, லாஸ்ட் செஷன்ல நான் அப்பாலஜெட்டிக்ஸ் பத்தி பேசி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னா அந்த பொண்ணு கை மேல தூக்குச்சு. நானும் சரி சும்மா எல்லாம் சிரிப்பா இருக்கட்டும் சொல்லி எல்லாரும் கைத்தட்டுங்க, தங்கச்சி 2 நாள் பேசாம இன்னைக்கு திடீர்னு பேச போறாங்க அப்படின்னு கைத்தட்டினோன்னா அந்த பொண்ணு வந்து கண்ணில் கண்ணீர். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கேட்டுச்சு, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் உங்களால் தர முடியுமா அப்படின்னு யூத் மீட்டிங்ல கேட்டுச்சு. ஒரு 10-15 யூத் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேள்விமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நீங்க பைபிள்ல இருந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏன் இல்ல என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணிருக்கா பைபிள்ல இருந்து இயேசு கிறிஸ்து தேவன் இல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மெசஞ்சர் மட்டும்தான். நான் வந்து ஓகேமா நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு, இது லாஸ்ட் இயர் நடந்த விஷயம் மும்பைல, நான் ஷார்ட்டா ஒரு 10-15 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்ல சொல்ல அந்த பொண்ணு கண்ணுல கண்ணீர், எல்லாரும் அமைதியாக தான் கேட்டுட்டே இருக்காங்க, கண்ணீர் அப்படியே போயிட்டே இருக்கு அந்த பொண்ணுக்கு. நான் பதில் கொடுக்க கொடுக்க அப்ப நான் ஒரு கேள்வி அந்த எல்லா யூத்துக்கிட்டையும் பார்த்து கேட்டேன், இந்த பொண்ணு உங்க சர்ச்சில் எத்தனை நாளா வருதுப்பா அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, பிரதர் 5 வருஷமா 8 வருஷமா. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா நீ இந்த கேள்வியை கொண்டு எவ்வளவு நாளா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு. இல்ல பிரதர் எப்படியும் 2-3 வருஷம் இருக்கும், நீங்க யார் 2-3 வருஷமா உங்க சர்ச்சில் இருக்க யார்ட்டையுமே நீங்க கேட்கலன்னு சொன்னோன்னே. பிரதர் யார்கிட்ட கேட்கட்டும், யார்கிட்ட கேட்டாலும் என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க, யாருக்கும் பதிலே தெரியலையே அப்படின்ட்டு. அப்பனா இதோட நிலைமை, நம்மள மாதிரி இந்த மாதிரி வேதனை படுறவங்க ஏகப்பட்ட வாலிபர்கள் இருக்காங்க, அது வந்து நம்ம சபைகளுக்கு ஊழியர்களுக்கு தெரியணும். அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த Q&A முடிஞ்சனும் அன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணோட முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு நல்லா கோலாகலமா ஓடி ஆடி விளையாண்டு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா இதா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு.
சோ அதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. 2010-11 நான் ஜாக்கிர் நாயக் ரெஃப்யூட் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பதில தேடும் போது பதில் கிடைக்கல. எனக்கு தெரியாது பிரதர் வெங்கடேஷ் இருக்காரு, பிரதர் ஜெரி இருக்காரு, வெளிநாட்டுல இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியாது. நான் நார்மலா போய் நான் எப்படி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா பைபிள் குரான் டைரக்டா வச்சு படிப்போம் அப்படின்னு. ஸோ இடையில மீடியேஷன் இல்லாததுனால கன்ஃபியூஷன் ஏறிக்கிட்டே போச்சு. அப்புறம் திடீர்னு ஸ்லோ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பைபிளையும் குரானையும் கம்பேர் பண்ணும்பொழுது திடீர்னு ராபர்ட் ஸ்பென்சர்னு ஒருத்தரோட ஒரு புக்கு கிடைச்சிச்சு, அவரோட ஒரு சில வீடியோ கிடைச்சிச்சு. அப்போ திடீர்னு ஜெரி தாமஸோட ஒரு வீடியோ கிடைச்சிச்சு. நான் வந்து அழுறேன், யாருமே இல்லையா பதில் கொடுக்க, நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க, இது நான் வந்து லைவ்ல சொல்லணுமா வேண்டான்னு தெரியல. என்னோட லேப்டாப்ல நான் வந்து 2012-13 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சேன் ஜாகிர் நாயக்காக. அதை நான் சொல்ல விரும்பல, அந்த ரீநேம் பண்ணாம வச்சிருக்கேன். அவ்வளவு எனக்குள்ள ஒரு ஆதங்கம், எப்படியாவது இந்த ஆளுக்கு நான் பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா உள்ள இருந்து ஆவியானவர் உணர்ந்தாரு உன்னோட விசுவாசம் சரி. அந்த ஜெரி தாமஸோட வீடியோ வந்த உடனே நீ காலையில ஒரு 4-5 மணி இருக்கும், நான் என் கண்ணீர் கண்ணீர் போயிட்டே இருக்கு. அவர் பதில் கொடுத்துட்டு அந்த வில்லியம் கேம்பெல் டிபேட்டோட வீடியோ கிறிஸ்தவத்திலே முக்கியமான பாயிண்ட் என்ன, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை, அந்த சிலுவை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். இயேசு கிறிஸ்து தெய்வனா அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். முகமதோட ப்ரோஃபசி பைபிள் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். பைபிள் கரப்டா இருக்கா அப்படின்னு அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு 1.5 இயர் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பண்ணி ஒரு அளவுக்கு நான் வந்து ஒரு இஸ்லாமிக் லெவல்ல ரெடி ஆயிட்டேன். அதாவது யாருனாலும் வாங்க நம்ம டிபேட் பண்ணலாம், யாருனாலும் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி 2012-13 நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ இப்படிதான் நான் வந்து உள்ள வந்த இதுல அப்பாலஜெட்டிக்ஸ்ல ஃபீல்டுல வந்தேன். ஓகே ஓகே, ரொம்ப 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 ஒரு அற்புதமான சாட்சி. அதாவது கழுத்துக்கும் கத்திக்கும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அந்த கையை ஓங்கி நிற்கும் போது ஆண்டவர் வந்து நிறுத்தி அந்த பிள்ளையை காப்பாத்துறாரோ அது மாதிரிதான் ஒரு சூழ்நிலை நான் நினைக்கிறேன். கர்ணம் தப்பினா மரணம் தான். நிமிஷத்துல ஒருவேளை அன்றைக்கு நமக்கு சரியான பதில்கள் அல்லது அந்த நேரத்துல ஒரு சரியான கைடன்ஸ் நமக்கு கிடைக்காம போயிரும் அப்படின்னா நம்ம நிச்சயமா வந்து மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்போம், தடுமாறி விழுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். அது மாதிரி இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு அப்படிப்பட்ட வழிகளில் போய் திரும்ப வந்திருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் வருவதை நான் பாக்குறேன். நிறைய பேர் அந்த அனுபவத்துல இருந்து நான் வந்தேன்னு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2008 இருந்தேன்னு ஒரு சகோதரர் கமெண்ட் பண்றாரு, இது போன்ற அனுபவத்துல நான் இருந்தேன், இது போன்ற பிரச்சனையில நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்துக்களை பகிர்றாங்க. இது உண்மை, இது வந்து உண்மை. அநேகருக்கு இன்னும் இப்பவும் பலருக்கும் சபைகள் இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது. அதாவது இந்த கேள்வி யார்கிட்ட போய் கேட்கறது, யார் எங்களுக்கு பதில் சொல்லுவா, நம்ம கேட்டோம்னா தப்பா நினைச்சுக்குவாங்களா, இப்படி போய் கேட்டோம்னா நம்மளை அவிசுவாசின்னு சொல்லிடுவாங்களா, இப்படி எல்லாம் வந்து பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படுகிறது. அது உண்மை. ரொம்ப ஆண்டவர் உங்களை வந்து அற்புதமான நேரத்துல உங்களை வந்து கரெக்டா கைட் பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு ஒரு விஷயம் எப்படி நீங்க வந்து, அதாவது இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி, இதை கற்றுக்கொண்ட உடனே நீங்க வந்து அதை எப்படி நீங்க மற்றவங்களுக்கு போய் அதே மாதிரி சொன்னீங்களா? இப்ப ஒரு சகோதரிக்கு சொன்னதை நீங்க இது பண்ணீங்க, மற்றவங்க அங்கீகரிச்சாங்களா உங்கள இந்த மாதிரி விசுவாச தற்கா போய் பேசும்போது உங்களை வந்து சபை வந்து அங்கீகரிச்சதா, ஊழியக்காரங்க உங்களை வாங்க கரெக்டா நீங்க பேசுறீங்க அப்படிலாம் அங்கீகரிச்சாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. ஒரு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதையே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது வந்து தமிழ்ல அந்த ஃப்ளூவெண்டா எனக்கு வராது, அ ப்ராஃபிட் இஸ் ஆஃப் நோ ஆனர் இன் இஸ் ஓன் ஹோம் டவுன் அப்படிம்பாங்க. அதாவது இதை ஆரம்பிச்ச உடனே சரி, ஆரம்பத்துல நீங்க யாருமே ஆரம்பத்துல குழப்பத்துல இருக்கும் பொழுதும் வேண்டாம்னாங்க. சரி, ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் பெரிய லெவல்ல எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் பொழுதும் எல்லாரும் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ், உனக்கு உயிர் வாழ ஆசை இல்லையாப்பா, எதுக்கு தேவையில்லாத வேலை உனக்கு, எதுக்கு தேவையில்லாம மத்த மதங்களை பத்தி நீ பேசுற, நீ வா ஜோமன்னு வேலைக்கு போ, ஆண்டவர் இருக்காரு பாத்து, ஆண்டவர் பாத்துப்பாரு, உன்னை கூப்பிட்டாரு ஆண்டவர், வா என்னோட இதுக்காக நீ தர்க்கம் பண்ணு. தர்க்கம் பண்ணக்கூடாதுப்பா, தர்க்கம் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த 2013 இருந்து இன்னைய வரைக்கும் போட்டு புளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அது ஸ்டாப் ஆகலன்னா கரெக்ட். அதாவது
அவங்களுக்கு வந்து தர்க்கம், அதாவது வீண் தர்க்கத்துக்கும் அதாவது விசுவாச தற்காப்புக்கும் வித்தியாசம் தெரியல நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையான ஒரு ரீசன். ஆமா, ஆரம்பத்துல நாங்கள் அந்த விவாதத்துக்கு அப்பாற்பட்டவர், நாங்க வந்து நாங்க விவாதம் செய்ய மாட்டோம்னு எங்க சொல்லுதுன்னா, இந்த சபைக்குள்ள ஏற்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம ஆட்கள் விவாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளேயே விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. விவாதம் இல்லாம இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம விவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, நம்முடைய அப்போஸ்தலர்களும் சரி, அவர்கள் எந்த இடத்துல தங்களுடைய சத்தியத்தை சொல்லும் போதும், அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவங்க சொல்லும் போது அல்லது தங்களுடைய விசுவாசத்தை ப்ரொக்ளைம் பண்ணும்போது அங்க ஒரு தர்க்கம் இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அவர்கள் உடைத்துதான் அவர்கள் வந்து பிரசங்கித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். வேதாகம ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த விசுவாச தற்காப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவையானதாக இருக்கு. அதாவது மற்ற மதத்தோடு கூட, மற்ற விசுவாசத்தோடு கூட, மற்ற நம்பிக்கையாளர்களோடு கூட பேசும்போது இந்த விசுவாச தற்காப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டியது. இது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்னுமே வந்து புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. வீண் தர்க்கத்துக்கும் தேவையான தர்க்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு, ஏன்னா நம்ம வேதத்திலே பார்க்கும்பொழுது தேவனே சொல்ற, வாங்க உட்காருங்க, நம்ம வந்து தர்க்கம் பண்ணுவோம், லெட் அஸ் ரீசன். ஆண்டவரே கூப்பிடுறாரு, 1 பேதுரு 3:15 வாசிக்கிறோம், பதில் கொடுக்க எப்போதும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, வேதத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெளிவாவிட்டால் நம்மளோட விசுவாசம் வந்து வீணானது. அவ்வளவு பெரிய சாட்சியே ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, உண்மையிலே இவர் உயிர் தெழுந்தாரா? தோமஸ் இயேசு கிறிஸ்து அவரை பாட்டு சாத்தானே அப்பாலேப்போன்னு சொல்லல, அவரோட உயிர் தெழுதல் தான் நம்ம ஃபவுண்டேஷன். அந்த உயிர் தெழுதல பத்தியே டவுட் பண்ண தோமஸ அன்பா கூப்பிட்டு, வாங்கப்பா டச் பண்ணி பாருங்க, இதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த தோமஸ் தான் இந்தியாவுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டோட வார்த்தை கொடுத்தாரு. ஸோ இயேசு கிறிஸ்து தள்ளல, இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய ரகசியமான வார்த்தைகள் சொன்னாலும் தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு போயிட்டு தனிமையான அறையில வந்து அந்த பேரபிள்ஸ்க்கு மீனிங்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நீங்க சொன்ன மாதிரி அந்த தர்க்கத்துக்கும் வீண் தர்க்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதனால சர்ச்சில் ஃபேன் போடலாமா ஏசி போடலாமா, அந்த தர்க்கத்தை இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா இந்த தர்க்கத்தை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அப்போ நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. அதாவது நீங்க கேட்ட மாதிரி எப்படி நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலா சொல்ல வேண்டாம், இப்பவும் சொல்ல போனா மெஜாரிட்டியா அப்பாலஜெட்டிக்ஸை வந்து எந்த சபையும் ஏத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இமேஜ் இருக்கு, இவங்க வந்து தர்க்கம் பண்றவங்க, இவங்க ஆர்கியூ பண்றவங்க, எங்கனாலும் போய் சண்டை எழுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, எங்களோட மெயின் சேனல்ல நாங்க இஸ்லாமுக்கும் பதில் கொடுப்போம், இந்துத்துவக்கும் பதில் கொடுப்போம், லீகலா யாராவது பேசினாலும் நாங்க வந்து பதில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நிறைய த்ரெட்ஸ், நிறைய மிரட்டல்லாம் வரும். ஸோ சபைகள் வந்து பார்த்து பயந்துடுறாங்க, இவன் என்ன இவங்களும் போயிட்டு நம்மளும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்களோ. ஆனால் ஆதி சபையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆதி சபையில தர்க்கம் இல்லாத இருந்தா இன்னைக்கு நம்ம திரியகத்தையே குழப்பத்தில் வச்சிருப்போம். வேதத்தையே கொண்டு வரதுக்காக எந்த கேனன் எப்படி டிசைட் பண்ணணும், எந்த புக் இருக்கணும், இல்லை அது எல்லாம் தர்க்கமும் அங்கே நடந்தனால தான் இன்னைக்கு ஒரு வேதாகமத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு புரியல. ஸோ அதனால தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து மினிஸ்ட்ரியா ஸ்டார்ட் பண்ணலாமேனு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ 2013. ஓகே, ஆனா ஒரு சின்ன இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது உண்மை, தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது உண்மை. ஆனால் கடந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லிதான் தீரணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சபைகள் இன்னைக்கு நம்மளுடைய நம்மோடு கூட இணைந்து இந்த ஊழியங்கள்ல தோள் கொடுத்து நிக்கிறாங்க. அதாவது அது ரொம்ப முக்கியமானது, அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரும்பகுதியான ஊழியர்கள் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டு கிறிஸ்தவ ஊழியர்கள் விசுவாச தற்காப்பு ஊழியங்களை குறித்து ஓரளவுக்கு, அதாவது 100% அப்படின்னு நான் சொல்லலைனாலும் ஓரளவுக்கு வந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு உணர்வு அடைந்திருக்கிறார்கள். ஊழியர்கள் இதற்கு மிக மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது இந்தியா ஃபுல்லா பரவணும், ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, இப்ப நாங்க இப்ப நம்ம தெரியும் உங்களுக்கு தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்வொர்க், தமிழ் விசுவாச தற்காப்பு, தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியங்கள் அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல பண்றோம். அது மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல சாட்சி அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும், கேரளா கர்நாடகா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு பெக்குலியரா ஒரு சொல்ல போனா ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய மொழி, அதாவது ஒருவேளை பழமையான மொழியா இல்லாட்டியும் ஹிந்தி இந்தியாவில எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியில நீங்க இப்ப உங்களுடைய ஊழியங்கள் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா
இந்தி மக்கள் மத்தியில இந்தி பேசக்கூடிய மக்கள் வர்றது காட்டிலும் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய நீங்கள் இந்தி மொழியில சில ஊழியங்களை செய்து வரீங்க, அதை பற்றி நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா. அதாவது 2013ல் நான் வந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகி ஃபேஸ்புக்கில் டிபேட் பண்ணுறது, நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறது அந்த மாதிரி இருந்தாலும், நான் வந்து அந்த நேரத்தில் யூடியூப்பில் வந்து ஒரே ஒரு ஆசையோடு நான் போய் தேடினேன், இந்த கேள்விக்கு பதில் இருக்கா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தமிழில் வந்து நான் அவ்வளோவா சர்ச் பண்ணலை, ஏன்னா நான் வந்து மும்பையில் இருக்கனால மெஜாரிட்டியாக நான் வந்து ஹிந்தி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன், இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கான்டெக்ஸ்டில் சரி, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க, சரி இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்தியில் யார் இருக்கான்னு சொல்லி நான் யூடியூப்பை அலசி அலசி பார்த்தேன், ஒரு வீடியோ கிடைக்கல எனக்கு. சாக்சியோட ஒன்னு ரெண்டு டப்பிங் பண்ண வீடியோ தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ட்ரினிட்டியை குறித்து ஒரு வீடியோ பண்ணிட்டு என்னையோட ஒரு 10-12 வருஷம் ஆச்சு, அவரோட சேனல் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கு, வேற எந்த வீடியோவும் கிடையாது. என்ன ஆண்டவரே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 வருஷமா, அதாவது உள்ள அந்த ஒரு அந்த இமோஷனல் இன்னும் உள்ள இருந்துச்சு அப்பமும், அது போகாது, அது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அதனால மறுபடியும் ஒரே ஜபம், 2 வருஷம் உட்காந்துட்டு ஆண்டவரே ஆளுக்குள்ள எழுப்பி தாங்க எழுப்பி தாங்க. இதை நம்ம மக்கள் மக்களை சொல்ல வேண்டாம், நான் என்னையே சொல்லிக்கிறேன். என்னை மாதிரி கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தான் பண்ண மாட்டாங்க, ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆண்டவரே எழுப்பி விடுங்க, ஆண்டவரே எழுப்பி விடுங்க, ஆண்டவரே எழுப்பி விடுங்க. ஆண்டவரும் பாப்பாரு, தம்பி ஒன்னதான் நான் எழுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எழும்பாம உட்காந்துட்டு எழுப்பி விடுன்னு சொன்னா நான் ஆண்டவரே இந்தியில யாராவது வரட்டும், ஆண்டவரே இந்தியில யாராவது வரட்டும், 2 வருஷமா ப்ரேயரு ஜபம் உபவாசம் ப்ரேயரு ஜபம் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்குள்ள ஒரு லீடிங், மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணுறது சரியா இல்லை ஒன்னால் முடிஞ்சது ஒன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே. அப்படியா, சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் கூட நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது, தம்பி உனக்கு அனுபவம் இல்லைப்பா, நீ சின்ன பையன்ப்பா, நீ பெரிய பெரிய ஆளெல்லாம் பாருப்பா, நீ இன்னும் சின்ன, இப்போ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறந்திருக்க, வெயிட் பண்ணுப்பா காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நிறைய மினிஸ்ட்ரி கூட நான் ட்ரை பண்ணேன், சரி வாங்க நான் உங்க கூட ஜாயின் பண்ணி நான் வீடியோ பண்ண ஆசைப்பட்றேன், தம்பி வேணாப்பா வெயிட் பண்ணு, ஆண்ட்ராய்டு அழைப்புக்காக வெயிட் பண்ணு, ஆண்ட்ராய்டு அழைப்பு, நானும் வெயிட் பண்ணுறேன் யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன பண்ணட்டும், அப்போ ஆண்டர் சொன்னா நீ ஒரு யூடியூப் ஃப்ரீயாக தானே இருக்கு, யூடியூப் ஆரம்பிச்சிட வேண்டியன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம். அப்போ தான் நான் அப்பாலஜெட்டிக்ஸ் பண்ணணும்னு ஆசை, எதுக்காக பண்ணுறேன், ஆண்ட்ராய்ட மகிமைக்காக, அதனால க்ளோரி அப்பாலஜெட்டிக்ஸ்னு பேரே வச்சாச்சு, அப்பாலஜெட்டிக்ஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 2015ல் ஃபர்ஸ்ட் June 30th நினைக்கிறேன் ஒரு இங்கிலீஷ் வீடியோ போட்டேன். மறுபடியும் 2 வீடியோ போட்டோன்னா இல்லையே நம்ம இந்திக்காக தானே பண்ணணும்னு சொல்லிட்டு 2016ல் இப்போ ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், க்ளோரி அப்பாலஜெட்டிக்ஸ்னு. அதில் ராக்கிர் நாயகோட அப்ராக்சிமேட்லி எல்லா கேள்விகளுக்கும் பதில் பிளேலிஸ்ட்டு ஹிந்திலே பண்ணி போட்டாச்சு 2016ல். அப்போ அந்த சேனல் கிரியேட் பண்ண உடனே அந்த வீடியோஸ் ஹிந்தியில போட போட பிரதர் என்ன பெருமைக்குள்ள ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என்ன முடியாத அளவுக்கு இப்போதைக்கு சாட்சியை நான் கேட்டிருக்கேன் அந்த வீடியோ மூலமாக, எத்தனையோ பேரு இஸ்லாமுக்கு போயிட்டு மறுபடியும் கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்காங்க. என்னால எண்ணி கூட வைக்க முடியல, அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு இமெயில்ஸ் வந்திருக்கு, அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அவ்வளவு லைவா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ கூட நாங்க போட்டிருக்கோம் லைவ் ஷோல, ஒரு இஸ்லாமிய சகோதரர் கால் பண்ணி நான் என் பேரை சொல்ல விரும்பல, ஆனா நீங்க சொன்னது எல்லாமே நான் நோட் பண்ணிருக்கேன், ஸ்டடி பண்ணிருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க லைவா, நாங்க லைவ் ஷோல ஒரு சகோதரருக்காக ஜெபம் பண்ணி அவர் அப்பவுமே இயேசு கிறிஸ்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லைவ்ல அவர் சொல்லியிருக்காரு. அந்த லெவலுக்கு 2015-16 வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ண எனக்குள்ள இன்னொரு ஆசை என்னன்னா, அப்பாலஜெட்டிக்ஸ்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓ அப்பாலஜெட்டிக்ஸ்னா வெறும் இஸ்லாம் மட்டும் தானா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அப்பாலஜெட்டிக்ஸ் ரொம்ப பெரிய பிரான்ச்சு, அதுல எல்லா பக்கத்துல இருந்து குத்துறாங்க. கிறிஸ்தவத்துல பர்சிக்யூஷன் வந்து எல்லாரும் பிசிக்கல் தான் நினைக்கிறாங்க, இல்ல ஸ்பிரிச்சுவல் இருக்கு, இன்டெலெக்சுவல் தான் பெரிய பர்சிக்யூஷன். ஒரு சைட்ல இருந்து இந்துத்துவ குரூப் அடிக்கிறாங்க, ஒரு சைட்ல இருந்து முஸ்லிம்ஸ் கேள்வி கேட்கறாங்க, ஏத்தியஸ்ட் வராங்க, அதுக்கு மேல கல்ட்டுன்னு ஒரு குரூப் வந்துடுறாங்க. ஸோ நான் என்ன யோசனா, சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து சோலோவாக போனால் நல்லா இருக்காது, நம்ம வந்து கூட இன்னும் பிரதர்ஸ் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆண்டுக்காக அந்த மினிஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யூடியூப் சேனல்லேருந்து ஃபேஸ்புக்கில் கொண்டு போய் வெப்சைட் க்ரியேட் பண்ணி லைவ் ஷோஸு வேறு அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் செட் பண்ணேன். என்ன மிஷன்னா, இயேசு கிறிஸ்துவோட மிஷன் முதலாவது யூதர்களுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும். அதே மாதிரி எங்களோட க்ளோரி அப்பாலஜெட்டிக்ஸோட விஷனும் நான் டூ ஃபோல்டாகவே தான் வச்சுருக்கேன். முதலாவது சபையில் இருக்கிறவங்களுக்காக, அதுக்கப்புறம் எல்லாருக்காக. அப்போ எல்லா சுவிசேஷமும் போகணும், அப்பாலஜெட்டிக்ஸ் நடக்கணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிரேட் கமிஷன் ரொம்ப பெருசு, கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல் டு ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆனா திடீர்னு கிட்ட போய் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து தெய்வன், இயேசு கிறிஸ்து அவர் நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னா நாங்க சுவிசேஷம் சொல்றேன். திடீர்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு,
ஏன் ஏத்துக்கணும் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்பாலஜெட்டிக்ஸ் வந்துருது. அதனால பாக்குறவங்களுக்கு நான் ஒன்னு என்ன சொல்ல வரும்னா, அப்பாலஜெட்டிக்ஸ் தனியா பாக்காதீங்க. அப்பாலஜெட்டிக்ஸும் எவாஞ்சலிசம் ஒண்ணுதான், அதை பிரிக்கவே முடியாது. நாளைக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட போய் ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்க பதில் கொடுத்துதான் ஆகணும். அப்பாலஜெட்டிக்ஸை மிஸ் பண்ணவே முடியாது. சோ இதனால அது தர்க்கம் கிடையாது, இது ஒரு முக்கியமான ஊழியங்கிற ஒரு எண்ணத்துல அந்த குளோரி அப்பாலஜெட்டிக்ஸ் ஒரு 2015 ஒரு ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி ஒரு நல்ல நெட்வொர்க் மாதிரி ரெடி பண்ணி இப்போ நாங்க அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியா, இப்போ நீங்க வந்து ஹிந்தி மொழி இல்லாம வேற என்னென்ன மொழிகள்ல நீங்க இந்த ஊழியங்களை பண்றீங்க? இப்போ மெஜாரிட்டியா ஹிந்தியில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹிந்தியில நாங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் அப்பாலஜெட்டிக்ஸோட சேர்த்து லைவ் ஷோஸ், லைவ் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் ஹிந்தியில பண்ணுறதோட இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஜிஏ ரீஜனல் அப்படின்ட்டு. அந்த ஜிஏ ரீஜனல் சேனல்ல நாங்கள் நேபாளி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரீசெண்டா ஒரு 6 மந்த்ஸா நேபாள்ல இருந்து ஒருத்தர் வந்து நேபாளி. ஆமா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நேபாள்ல இருந்து ஒரு இந்து சகோதரர் வந்து வேதத்தை ரொம்ப தரக்குறவா பேசுறதுனால நம்ம கூட ஒரு பிரதர் இருக்காரு. அவரு அவங்க அவர் நேபாளில இருந்து இருக்கு, அவரோட சாட்சி பயங்கரமான சாட்சி. அவரும் ஆண்டருக்குள்ள வந்திருக்காரு, இப்ப அவர் வந்து கூட மினிஸ்ட்ரி செய்யறாரு. ஸோ அவர் வந்து நேபாளில வந்து அப்பாலஜெட்டிக்ஸ் வீடியோஸ் பண்ணுவாரு. அப்புறம் இன்னொரு பிரதர் இருக்காரு, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து சில நேரத்துல ஃபேஸ் காட்டாம அவங்க வந்து ஆடியோ மட்டும் மராட்டியில பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில பேரு வீடியோ பண்ணாம ஒரு சில பேர் வந்து எங்களோட வீடியோ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி பெங்காலி, குஜராத்தி இந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நான் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஃபேஸ்புக் பேஜ்ல, வெப்சைட்ல. ஓகே, அதை தவிர வேற என்ன லாங்குவேஜ் நீங்க டைரக்டா பண்றீங்க? வேற 2016 வந்து நாங்க தமிழ்ல லைட்டா ஒரு வெளிச்சம்னு ஒரு நாடக சீரீஸை ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு கல்ட்டுக்கு பதில் கொடுக்க. அது அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு காரணத்தினால 2020 பிரதர் டைசன் கூட ஊழியம் செய்யறாரு. ஸோ பிரதர் டைசன் அவர் வந்து தமிழ் நல்லா பேசுவாரு, அவரும் நல்லா கூட மினிஸ்ட்ரி நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அதாவது என் கூட ஸ்டார்டிங்ல கூட சப்போர்ட்டா நின்று கேமராலாம் ஹெல்ப் பண்றது, மொபைல பிடிக்கிறது அப்படின்னா 2015 பிரதர் டைசன் மட்டும்தான். ஸோ சோலோ ஒன் மேன் ஷோவா அப்படி இல்லாம எனக்கு கூட ஒருத்தர் இருந்தாருன்னா அது பிரதர் டைசன் தான் சொல்லலாம். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கூட நின்றுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவர் வந்து நல்லா கொஞ்சம் ரெடி ஆனாரு 3-4 இயர்ஸ். அப்போ 2019 ஒரு சில வீடியோஸ் பண்ணாரு. 2020 நான் கேட்டேன், பிரதர் தமிழ்ல ஒரு புதுசா சேனல் கிரியேட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவரு யோசித்தாரு, அப்புறம் ப்ரேயர் பண்ணாரு, அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டாரு. 2020 நாங்க வந்து புதுசா ஜிஏ தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலை நாங்க புதுசா கிரியேட் பண்ணோம். நாமத்தினால வரவேற்கிறோம் இந்த லைவ் நிகழ்ச்சிக்கு. நீங்களும் இணைஞ்சிருக்கு இந்த லைவ் நிகழ்ச்சியில வந்திருக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜிஏ தமிழ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு பிரான்சிஸ் அவர்கள். பிரான்சிஸ் பிரதர் நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் டைசன் பிரதர்ட்ட வரேன். ஸோ அந்த ஜிஏ தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு அதே காரணம் தான், பிரதர் வெங்கடேஷ் இருக்கிறாரு. கண்டிப்பா பிரதர் வெங்கடேஷ் இருக்காரு. ஆனா பிரதர் வெங்கடேஷ் தனியா போராடணுமா? நிறைய பேர் வேணும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போறதுக்கு, அதாவது நம்ம கிறிஸ்டியானிட்டியில ஒரு ப்ராப்ளம் என்ன, ஹிந்தியில ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, தர்முகா டேக்கேதார் அப்படிமாங்க, அதாவது ரிலிஜியஸ் கான்ட்ராக்டர். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பாஸ்டர்களையும் ஒரு சில பேரையும் ரிலிஜியஸ் கான்ட்ராக்டரா மாத்திடுறாங்க. இது ஒரு தப்பான விஷயம். எது இருந்தாலும் சரி, பிரதர் வெங்கடேஷ் இருக்கா அவர் பதில் கொடுப்பாரு, பிரதர் டைசன் இருக்காரு அவர் கொடுப்பாரு, பிரதர் பிரான்சிஸ் இருக்காரு. வேதம் வந்து நம்மள சொல்லுது, இருக்கிற எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஆன்சர். ஸோ அதனால பிரதர் டைசன்ட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார், ஆமா பிரதர் கண்டிப்பா, பிரதர் ஒரு சைட்ல பண்ணாலும் தமிழ்ல நிறைய பேர் பண்ணாலும் நம்ம சைட்ல நம்மளால எவ்வளவு எஃபர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2020 நாங்க புதுசா ஜிஏ தமிழ் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல இருந்து பிரதர் டைசன் வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எஃப்ஏக்யூ, காமன் க்வெஸ்சன்ஸ், ஏதாவது போட்டு வைக்கலாமா, இல்ல இந்த மாதிரி விஷயம் செய்யலாமா, அது செய்யலாமா. அப்போ ஸ்லோ ஸ்லோவா அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா, ஜாக்கிர் நாயகோட வீடியோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரீசெண்டா நான் பார்த்தேன், நீங்க அவரோட ஒரு ஒரு பாட்டியம்மா ஏதோ வேதத்தை குறித்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவர் வீடியோ பண்ணியிருந்தாரு, நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டைசன் பிரதர் வந்து ஹிந்துவிசம் அந்த டாபிக்லையும் நல்லா ரெடி பண்ணி இப்போ ஜிஏ தமிழும் ஒரு ஆண்டவருக்கு மகிமை தரும்படியான ஒரு தரத்துல இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா வந்து பிரதர் டைசன் தான் ஒன் மேன் ஷோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்ல. ஓகே, ஜிஏ தமிழ் மூலமா நீங்க இப்ப தமிழ் மொழியில இப்போ நீங்க வந்து அப்பாலஜெட்டிக்ஸ் விசுவாச தற்காப்பு ஊழியங்களை நீங்க தொடங்கி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பிரதர் டைசன் அவர்களுடைய கூட நாங்க சமீப காலங்கள்ல நாங்க எங்களுடைய சேனல் மூலமாக டைசன் அவர்களோட வீடியோவையும் வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப
மகிழ்ச்சி. பிரதர் டைசன் வாங்க, உங்களை கர்த்தருடைய நாமத்துல வரவேற்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில இணைந்தது ஒரு மிக சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்க உங்களுடைய விசுவாசத்தை பத்தி சில வார்த்தைகளை நீங்களும் சொல்லலாம். கண்டிப்பா பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இணைந்ததுக்காக. நான் வந்து ஒரு அத பிரதர் சொன்ன போலதான் ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்டியனா தான் இருந்தேன். அதாவது சர்ச்சுக்கு போறது வர்றது இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. பிரதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு இஸ்லாமை குறித்து, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கடுத்தால வந்து அவர் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இந்த சாக்கிய நாயக்கு ஆன்சர் கொடுக்கறது இந்த மாதிரியான காரியங்கள் அவர் படிச்சு எங்களை என்ன பண்ணாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. அதாவது எங்களை புஷ் பண்ணாரு, நீங்களும் பதில் கொடுங்க இந்த மாதிரியாக புஷ் பண்ணும் பொழுது ஒரு முறை சர்ச்சில் வந்து ஒரு லேப்டாப்ல பிரதர் வெங்கடேஷ் டிகேன் ஐஇ அவங்களும் வேற டிஎன்டிஜி ரெண்டும் விவாதம் நடக்குது, ஒரு பரபரப்பா விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசுறதும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. இது இது இதுக்கு முன்னாடி வந்து நாலஞ்சு பசங்க வந்து நான் ரொம்ப நேரம் புஷ் பண்ணுவேன், 2013 புஷ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பாருங்கன்னு கேட்கல. நான் என்ன பண்ணினேன், பிரதர் வெங்கடேஷ் டீம் வந்து அந்த டிஎன்டிஜே கூட டிபேட் பண்றத பதில் போடாம அந்த டிஎன்டிஜே பண்ற நக்கல் கலாய்ப்பு எல்லாமே லேப்டாப்ல போட்டு பிளே பண்ணி பாஸ் பண்ணி இப்ப சொல்லுங்க அப்படி டைசன் பிரதர் அன்னைக்கு ஒரு மைண்ட் ஏதோ ஆச்சு. சரி பிரதர் சொல்லுங்க, சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப கொச்சை கொச்சையா பேசுறது, ரொம்ப அசிங்கமா பேசுறது. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று. ஒரு மனசுல ஒரு விசுவாசம் இருக்குது, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது இப்படியான கேள்விகள் எழுப்பும் பொழுது அந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் பிளே பண்ணாரு. அரை மணி நேரம் ரொம்ப திட்டினாரு இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதெல்லாம் கேட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கஷ்டமானவன்னு சர்ச்சில் எல்லா வாலிபரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நான் உடனே பைபிள் எடுத்தேன், பைபிள் எடுத்து வாசிக்க தொடங்கினேன். நீதிமொழிகள் 27:11. அந்த வசனத்தை நான் வாழ்க்கையில படிச்சது இல்லை, படிச்சிருப்பேன் அவ்வளவு அந்த வசனத்தை அவ்வளவு தெளிவா நான் படிச்சது இல்லை. தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுது, என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானமாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அப்ப எனக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்ப நான் ஞானவனா மாறி இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது தேவனுடைய மனசு சந்தோஷப்படுதா, அந்த மாதிரியான ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது. அதுல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொன்னா வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம், தமிழ்லயும் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கடுத்தால நார்மலா போயிட்டு இருந்தது, ஹிந்தியில நிறைய போக்கஸ் பண்ணோம், ஜெக்லோரியா பாலஜெட்டிக்ஸ் ஹிந்தியில. அதுக்கடுத்தாலதான் ஜிஏ ரீஜினல் ஒரு சேனல் தொடங்கணும், அதுல ஒரு ஸ்பெஷல் பார்ட் வந்து தமிழ்க்கு. ஒரு 10 வீடியோ போட்டிருந்தேன் பைபிள் குறித்து, ஒரு 10 வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பைபிள்ல ஏன் 66 புத்தகங்கள் இருக்குது, ஏன் 70 புத்தகங்கள் இல்ல, எதுக்கு குறிப்பா 66 புத்தகம் வச்சிருக்காங்க, வேற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதுக்கு பழைய ஏற்பாடை படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு பைபிள்னா என்ன, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள் குறித்து ஒரு 10 வீடியோ போட்டிருந்தேன் 2019. 10 வீடியோ போட்டேன்னு அந்த வருஷம் அப்படியே போயிருச்சு, அதை அப்புறம் கண்டுபிடுறது இல்ல அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 2020 தான் மனசுல ஒரு ஏவுன மாதிரி, தேவன் பேசின மாதிரி ஒரு ஏவுதல் உண்டாச்சு. தமிழ்ல நம்ம ஸ்பெசிபிக்கா தமிழ்ல ஒண்ணு ஆரம்பிக்கலாமே, தமிழ்ல வைக்கலாமே, தமிழ் ஸ்பெசிபிக்கா தமிழ் டார்கெட்டே வைக்கலாமே, தமிழ் மக்களே டார்கெட் பண்ணலாமே அப்படி சொல்லி 2020 நாங்க ஆரம்பிச்சோம். இது ரொம்ப சந்தோஷம் பிரதர். இப்போ ஒரு பிரதர் நீங்க பிரான்சிஸ் பிரதர் இருக்கீங்க, பிரதர் டிரைசன் இருக்கீங்க. இந்த வீடியோல இந்த அதாவது கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுல ஒரு கருத்து வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது, அதை நான் உங்ககிட்டயே கேக்குறேன். இயேசு கிறிஸ்து கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு பரிசுத்த வேதாகமத்துல வந்து நீங்க என்ன ஆதாரம் காமிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேரும் ஒரு சுருக்கமான உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து கடவுள் அப்படிங்கிறதுக்கு இப்ப முஸ்லீம்கள் உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பதில் கொடுப்பீங்க அப்படிங்கிறது. இது வந்து நெவர் எண்டிங் க்வெஸ்சன். இது வந்து ஜாகிர் நாயக் அஹமத் தீதார் இந்த கேள்வியை பரப்பி விட்டுட்டு போயிட்டாங்க, அது இருக்கதான் செய்யும். ஸோ அதாவது இந்த கேள்வி கேட்கும் பொழுது நான் வந்து எப்பவுமே இப்போதைக்கு நாங்கள் க்ளோரி அப்பாலஜெட்டிக்ஸ்ல வீடியோ மட்டும் இல்லாமல் நார்தர்ன் சைடில் மற்ற சைடில் ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து 2 ப்ரோக்ராம், 2 ஒர்க் ஷாப் லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் நடத்திட்டுருப்போம். இந்த மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணோம், எப்படி இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்தவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பதில் கொடுக்கறதோட
கேட்கற கேள்வி சரியா இருக்குதா நம்ம பார்க்கணும். சில நேரத்துல கேள்வியே தவறா இருக்கும். அந்த கேள்வியே தவறா இருக்கும் பொழுது நீங்க அதுக்கு எந்த பதில் கொடுத்தாலும் நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அதாவது இப்ப நான் திடீர்னு பிரதர் டைசனை பார்த்து, பிரதர் நீங்க சிகரெட் பிடிக்கிறது விட்டுட்டீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். கேள்வியே குதர்க்கமா இருக்கு. அவரு ஆமான்னு சொன்னா அப்ப நான் கேட்பேன், ஓ இதுக்கு முன்னாடி அப்ப இன்னும் ஓடலியா அப்படின்னு கேட்பேன். அவரு இல்ல விட்டுட்டேன் அப்படின்னா, ஓ இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தீங்களா. சோ இந்த மாதிரி லோடட் க்வெஸ்சன் போட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க. ஸோ இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நான் கடவுள் அவரே தான் வாயில சொன்னாங்க எங்க எழுதிருக்குன்னு காட்டுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து தான் வாயிலே கடவுள் சொன்னாதான் அவர் கடவுள்ங்கிற லாஜிக்கு நீங்க எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? நீங்களே ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் அப்போ இவ்வளவு நாள் நீங்க 10 நிமிஷம் எங்கிட்ட பேசுனீங்களே, நீங்க ஆம்பளையா இல்ல பொம்பளையா, ஏன் அப்படி பேச, நான் தான் ஆம்பளை தான், இன்னும் நீங்க உங்க வாயில சொல்லலையே அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான இதெல்லாம் வருது. ஸோ இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிற வேதாகமத்துல யூதர்கள் அந்த காலத்துல தேவனை எந்த விதமாக பார்த்தாங்க, தேவனுடைய கிளைம்ஸ் என்ன, அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இன்னைக்கு நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ கிரியேட் பண்ணிட்டு பார்த்தா சரியாவாது. ஸோ நான் நிறைய கேள்விகள் கேட்பேன் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் வந்து டேர்னிங் த டேபிள், அதாவது நான் கேட்பேன், நீங்க சொல்லுங்க இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே கடவுள் தான் வாய சொல்லியிருந்தா நீங்க வந்து கிறிஸ்தவனா மாறிடுவீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க குரான்ல இருந்து அல்லாவே தன்னைத்தானே கடவுள் எங்க சொன்னாங்க நீங்க காட்டுங்க. உடனே சூரிய தாக ஓடுவாங்க. சூரிய தாக ஓடாதீங்க. ஏன்னா குரானப்படி பார்க்கும்போது ஏஞ்சல் கேப்ரியல் தான் வந்து முகமதுக்கு எல்லாம் சொன்னாரு. அல்லாவா டைரக்டா பேசல. அப்ப அல்லாவே டைரக்டா சொல்லலன்னா அப்ப அல்லாவும் கடவுள் இல்லை தானே? ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆர்கியூமெண்ட்ல என்ன ப்ராப்ளம்னு நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். செகண்டு நான் அவங்கள்ட்ட கேட்பேன், உங்களை பொறுத்த அளவுக்கு ஒருத்தரை நீங்க தேவன் எப்போ ஏத்துக்கிடுவீங்க? தேவனுடைய அட்ரிபியூட்ஸ் குவாலிட்டிஸ் என்ன? அவர் பாவம் மன்னிக்கிறவரா? அவர்கிட்ட ஆம்னி பிரசன்ஸ் இருக்கா? அவர் எல்லாம் சர்வ வல்லவரா? அவருக்கு எல்லாமே தெரியுமா? ஃபியூச்சர் அவருக்கு தெரியுமா அப்படின்னு அவரை வந்து வணங்குவாங்களா? மற்றவங்களை வணங்க முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டுட்டு, அந்த இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில பைபிள் இருக்க வசனம் மூலியமா நான் ஒன்னு நான் வந்து என் சைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஷார்ட்டா நான் பண்ணுவேன் பிரதர். ஓகே, டீடைலா போனா நல்லா போலாம். டீடைலா எஸ் பிரதர், எஸ் பிரதர். அதாவது நீங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்வதற்கு முன்பாக அந்த கேள்வி முதல்ல எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதை நான் நம்ம விசுவாச தற்காப்பு ஊழியங்களை நம்ம எப்பவுமே சொல்லி கொடுக்குறது. இதை நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நீர் இது எந்த அதிகாரத்தினால் செய்கிறீர் அப்படின்னு கேட்கும் போது அவர் ஆன்சர் பண்ணல. அவர் ஆக்சுவலா அவர் வந்து டக்குன்னு சொல்ல வேண்டியதான், ஆனா சொல்லல. அவர் என்ன கேக்குறாரு, நான் ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட பண்றேன், நீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சபைகள் பொதுவா நாம் என்ன பண்ணிடுறோம், நிறைய பதில்களை சொல்லி கொடுக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாரு, தோமா வந்து என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொன்னாரு, அதுவே வந்து கடவுளுங்க. நானே ஆண்டவரும் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினா நீங்க வந்து நீங்க கழுவ கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவரும் போதகரும்னு சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துரும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு இந்த கேள்வி வந்த உடனே முதல் பதில் பாருங்க, இயேசு நான் தான் கடவுள் இருக்கேன், நானே வழியும் சத்தியம் ஜீவன் பாருங்க, இங்க தோமா வந்து என் தேவனே என் கர்த்தாவை சொல்லிருக்க, இப்படி நிறைய விஷயங்கள் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் சொல்லிருக்க, இப்படி எல்லாம் சொல்லிருவாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து பதிலுடைய ஒரு எண்டு. ஆனா இந்த கேள்விக்கான பதிலா அப்படின்னு கேட்டா அது இந்த கேள்விக்கான பதில் இல்ல. ஏன்னா இது ஒரு இந்த கேள்வி நீங்க சொன்னது போல முதல்ல ஒரு கேள்வியை தயாரிப்பது அப்படிங்கிறது அது எதற்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நாமாக திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு கேள்வியை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி அடுத்த வேதங்களை நம்ம தேடுறது அப்படிங்கிறது ஒரு அறிவீனமான ஒரு செயல். ஏன்னா நீங்க சொன்னது போல வேதாகம கால மக்கள் கடவுளை எப்படி பார்த்தார்கள், அப்ப இயேசுவை அவங்க எப்படி பார்த்தாங்க, இயேசு சொன்னதை அவர்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ பொதுவாகவே நான் ஒரு முஸ்லிம் சகோதரிட்ட நான் இப்படி கேட்டேன், என்ன அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் இயேசு கிறிஸ்து காலத்துல யூதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, பல தெய்வ வணக்க வழிபாட்டுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். பல தெய்வ வணக்க வழிபாட்டுல இருந்தாரு, இயேசு வந்து என்ன சொன்னாரு, அவர் ஒரு தெய்வத்தை பத்தி சொன்னாரு அப்படின்னு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று நாள் கிடையாது அப்படிங்கிறது இதுவே போதும். ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றதுக்காக இயேசு அன்னைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்கல, இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துடைய கால
யூதர்கள் ஒரு தெய்வனை தான் ஆராதித்து வந்தார்கள். எகோவா என்கிற ஒரு தெய்வத்தை தான் அதை ஆராதித்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷங்களுக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அவங்களுக்கு இருந்தது இல்லையா? நம்ம சொல்லல. இடையில இடையில அவங்க விழுந்து போனாங்க, திரும்ப வந்து கட்டப்பட்டாங்க தீர்க்கதரிசிகள் வரும்போது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல அவர்கள் முழுக்க முழுக்க எகோவா என்கிற ஒரு தெய்வத்தை தான் ஆராதித்தார்கள். அப்படின் போது இயேசுடைய வேலை எதுக்காக, ஒரு தெய்வத்தை பத்தி சொல்றதுக்காக இருந்தால், இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வரணும், அவர் எதுக்கு வந்து அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றுல பிறக்கணும், எதுக்கு அவர் ஒரு அற்புதம் செய்யக்கூடியவரா இருக்கணும், அவசியமே இருக்கல. அப்போ இயேசுவனுடைய ஊழியம் ஒரு தெய்வத்தை கும்பிடுங்கிறத மட்டும் சொல்வதல்ல, அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமானது. அது வேதாகமா மைய கருத்து மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது, இந்த முழு உலகத்துக்கான ஒரு விடுதலையாக இருக்கிறது. அதனாலதான் அது வந்து ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதனால இந்த விஷயம் புரிஞ்சிக்காம தான் என்ன பண்றாங்க, அதாவது என்ன பின்னணியம்னே தெரியறது இல்ல அவங்களுக்கு. ஒரு தெய்வத்தை பத்தி சொல்ல வந்தாரு, இதுதான் எல்லா நபிமாரும் சொன்னாங்க, அதை சொன்னா எதுக்கு படிக்கிறாங்க, வேதனையான ஒரு விஷயம். முதல்ல அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டியதே நமக்கு ஒரு பெரிய புரிந்து வைத்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க தப்பாவே புரிந்து வச்சுட்டு விட தேடுறாங்க. தப்பா கேள்விய தயாரிச்சுட்டு அதுக்கு ஒரு விடையை கேட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டு வராங்க. நம்ம மக்களுக்கும் நோக்கத்துல அந்த கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியாம நம்ம மக்களும் பதில் சொல்லுகிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது பாக்குறோம். இன்னைக்கு தேவ கிருபையினால் இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமா, இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமாக கடந்த சொல்ல போனா இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த இணைய வசதி தான் இதுக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணமா மாறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு 93ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்கள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய ஊழியங்களுக்கு கொஞ்சம் உள்ள வந்த காலங்கள்ல இஸ்லாமை பற்றி படிப்பதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அரபி தெரியுமான்னு தான் கேட்டா, அடுத்த கேள்வி உனக்கு உனக்கு அரபி தெரியல, உனக்கு ஒண்ணுமே புரியாது இப்படிலாம் சொல்லிடுவாங்க. அதுவும் இதெல்லாம் படிக்கணும், உனக்கு அரபி தெரிஞ்சிருக்கணும், இப்படி எல்லாம் வந்து நம்மளை வந்து சொல்லி நமக்கு வந்து எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்காம செஞ்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து கடவுள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விசுவாச தற்காப்பு ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அதை செய்யறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து இன்னொரு ஒரு 2 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ்ல அங்க சொல்லுங்க. என்னோட எங்க கேள்விக்கு ஒரு சவர் கேக்குறாரு, எல்லா கேள்விக்கும் இங்க நம்ம பதில் கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்ம வருகிற நாட்கள் கத்திற்கு சித்தமான இது போன்ற பல நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம சொல்லலாம். ஏற்கனவே யூடியூப் சேனல்கள், அதாவது IMT இந்தியாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி GA தமிழ் யூடியூப் சேனலும் சரி, இதுக்கான பதில்கள் நிறைய போடப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து அந்த வீடியோ மூலமாக நீங்க பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். இது போன்ற லைவ் நிகழ்ச்சி மூலமாகவும் வருகிற நாட்கள்ல நம்ம பதில் சொல்வதற்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். கண்டிப்பா கத்துற அதுக்கான வாய்ப்புகளை நமக்கு தருவார். நீங்க சொல்லுங்க, விசுவாச தற்காப்ப ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன, அவங்க வந்தால் எப்படி இணைஞ்சு செயல்படலாம், இல்ல அவங்களை எப்படி நீங்க நம்ம மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறது குறித்து ஒரு 2-3 நிமிஷம் நீங்க சொல்லலாம். கண்டிப்பா, ரொம்ப நன்றி பிரதர் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ அதுல ஜஸ்ட் பிரதர் சொன்ன மாதிரியே தான், முக்கியமா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு கேள்விக்கு பதில் எப்படி கொடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 100 வசனத்தை எடுத்து டகடகடகடன்னு ஷூட் பண்றதோட எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்க கரெக்டா டச் பண்ணோம்னா அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். ஸோ பிரதர் கேட்ட மாதிரி இப்போ புதுசா இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில வர ஆசைப்படுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அஹமதாபாத்ல போனேன். அஹமதாபாத்ல ஒரு செஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ் வேலைக்கு அப்புறம். திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர் வந்து உட்காந்துட்டு ஸோ பிரதர் How did you land into apologetics? நீங்க எப்படி அப்பாலஜெட்டிக்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வருத்தமாச்சு, நான் கொஞ்சம் குதிரகமா பதில் சொல்லிட்டேன், நான் எதுக்கு லேண்ட் ஆகணும், அப்பாலஜெட்டிக்ஸும் இவாஞ்சலிசம் ஒன்று தானே, எப்படி அப்படின்னாரு. ஸோ எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இவாஞ்சலிசம், அதாவது மத்தையும் 28:19 போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள்னா,
அப்பாலஜெட்டிக்ஸும் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள். ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஏன்னா மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு அடிஷ்னலான ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு அடிஷ்னலான ஊழியம் கிடையவே கிடையாது. எங்கெல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்களோ, எங்கெல்லாம் சுவிசேஷங்கிற வார்த்தை வருதோ, சுவிசேஷத்துக்கு விரோதமா இல்ல அதுக்கு குறித்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க தேவை இருக்கோ, அப்போ அப்பாலஜெட்டிக்ஸ் இருக்கு. ஸோ அப்பாலஜெட்டிக்ஸ் தனியா ஒரு புதுசா மினிஸ்ட்ரின்னு நினைச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ஸோ அதனால நீங்க இப்படி ரெடி ஆகுங்க. நான் எங்கனாலும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது யாராவது கேள்வி கேட்டா நான் பதில் கொடுக்கணும். நம்பர் ஒன், மைண்ட் செட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். செகண்டு, இந்த அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு பெரிய டேஞ்சரஸான விஷயம் என்ன, அதற்காக நான் இன்னமும் ஆண்டுட ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரைடு நமக்குள்ள வந்துருச்சுன்னா மொத்தமா காலியாயிரும். நம்ம ஒரு 4 வசனத்தை தெரிஞ்சுட்டு, ஒரு 2 வீடியோ பண்ணிட்டு, இல்லை ஒரு 10 ஆர்குமெண்ட்டுக்கு கமெண்ட்ல ரிப்ளை போட்டோன்னா, சில பேர் வந்து தலையில ஒரு பிளாக் ஹேட்டை போட்டுக்கிட்டு நான் தான் ஸ்காலர் அப்படிங்கிற ஃபீலிங்ல வந்துடுறாங்க. ஸோ இந்த ப்ரைடு வரவே கூடாது. அந்த ப்ரைடு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, தனியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், ஒரு பிரதர், பிரதர் வெங்கடேஷோ இல்லை இந்த மாதிரி யாராவது அங்கே லோக்கலாக பிரதர் இருப்பாங்களோ, உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை நீங்கள் தேடுங்க. நான் தேடுங்கன்னு சொன்னேன், ரெடியாக இருப்பாங்கன்னு சொல்லலை, தேடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்ட் செட் கிளியராக வச்சுக்கோ. செகண்ட் வந்து இந்த ப்ரைடு உள்ள வர வேணாம். தேர்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் எடுத்துக்கிட்டு. 4வது விஷயம், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய வாலிபர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நான் உள்ளே போகிறேன். இந்த ஃபுல்லாக ரெடி ஆகி உள்ளே போகிற விஷயம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க 5 வருஷமாக ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுங்க, அதில் ரெடி ஆகுங்க, உள்ளே போங்க. ஏன்னா பிரதர் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எது தெரியுதோ அதை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு டாபிக்ல இறங்கி நம்ம செய்யணும். ஏன்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கு, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் பெற வருவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்காக ஆண்டர் வெயிட் பண்ண மாட்டேன். ஆண்டர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, என்னுடைய தகப்பனுடைய வேலையை நான் செய்யணும், வேற யாருக்கும் நான் சான்ஸ் கொடுக்க விரும்பல, நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடணும். ஸோ இந்த மைண்ட் செட்டோட ஒருத்தர் முன்னாடி வரணும். வேற பிரதர் சொன்ன மாதிரி நான் ஒரு பாயிண்ட் எப்பவுமே என்னோட செமினார்ல சொல்லுவேன், This is the most blessed generation of all time because resources digital world-ல எவ்வளவு இருக்கோ, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இன்னைக்கு கிளிக் பண்ணவனே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான PDF, ஆயிரக்கணக்கான லெக்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும். இதோட பெரிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்குற கிறிஸ்தவர்கள், நீங்க வந்து போர்க்களத்துக்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், எந்த விதமான போர்க்களம், தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கக்கூடிய அந்த யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டீங்க. அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சுட்டா நம்ம போயிட்டே இருக்கலாம், வேற எந்த மோட்டிவேஷனும் தேவையில்லை. பொறுப்பு நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இப்ப நான் ஒருத்தருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரு, அவர் அநேகமான கேள்வி இருப்பாரு. இப்ப அதே நான் இஸ்லாம் சகோதரிட்ட போய் ஏசு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லும் பொழுது அவர் ஏத்துக்கொள்ள மாட்டாரு. இந்து சகோதரிட்ட போய் நான் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எங்கள்கிட்ட எவ்வளவு தெய்வங்கள் இருக்குது, எங்க கடவுள்கள்லாம் நான் விட்டுட்டு வர முடியுமா? அப்ப அவங்க சில கேள்விகள் எழுப்புவாங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கும் போதுதான் நம்ம அப்பாலஜெட்டிக்ஸ், அதாவது நம் பதில் கொடுக்கும் பொழுது நம்ம அப்பாலஜெட்டிக்ஸ் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது சுவிசோசத்தோட சேர்த்து நம்ம அப்பாலஜெட்டிக்ஸ் ஊழியமும் நான் செய்து தான் இருக்கோம், அதாவது விசுவாச தற்காப்பு ஊழியங்கள். அதனால இது ஒரு மிகப்பெரிய கடமை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும். அதே போல அப்பாலஜெட்டிக்ஸ் தவிர இன்னும் ஒரே ஒரு சஜஷன் நான் எல்லா பிரதருக்கும் என்ன கொடுக்க விரும்புகிறேன்னா, அப்பாலஜெட்டிக்ஸ் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோட் சூட் போட்டுட்டு ரூமில் வீடியோவில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபீல்டுலையும் போகணும். இப்போ க்ளோரி அப்பாலஜெட்டிக்ஸ் டீம் லாக்டவுனால் நாங்கள் போவாங்க இருக்கோம். மற்றபடி நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தெரு தெருவாக போய் ட்ராக்ஸ் ஊழியம், ஆண்ட்ராய்டை பற்றி பாடலை பாடி நிறையா பிரச்சனை வரும். அந்த வீடியோலாம் கிடக்கு யூடியூப்பில். திடீர்னு வந்து போலீஸ் என்னையும் பிரதரையும் பிடிச்சிட்டு போயிடும். திடீர்னு நம்ம பஜ்ரங் தல்காரங்க வந்து ரோட்டில் பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபீல்டில் இறங்கி நம்ம வந்து ஆண்ட்ராய்டை சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துருவாங்க அப்பாலஜெட்டிக்ஸ்ல, அந்த மாதிரி ஆயிராதீங்க, அது ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி கடைசியில ஒரு 2 வசனம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிட்டு நான் என் சைட்ல இருந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்கு. ஆனா புதிய பாடல மார்க் 12:30 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், சோல், வித் ஆல் யுவர்
மைண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மைண்டை விட்டுறாதீங்க, ஏன்னா அந்த மைண்டை வச்சு தான் சாத்தான் ரொம்ப விளையாட ஆரம்பிப்பான் விசேஷமாக வாலிபர்களுக்கு. அந்த மைண்ட்லையும் ஆண்டரை நீங்கள் பரிசுத்த ஆண்டரை வந்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த கேள்வியும் எந்த குழப்பமும் ஒண்ணுமே பண்ணாது. இன்னைக்கு பிரதர் டைசனும் நானும் வாலிபர்களுக்கு நிறைய சாட்சியா இருக்கிறது காரணம், தேவனை ஆத்மாவிலும் பலத்திலையும் இருதயத்திலையும் மனதிலையும் வந்து நேசிக்கிறனாலதான். சோ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்படிப்பட்ட இளம் வாலிபர்கள் இந்த ஊழியத்துல நீங்க வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் நிறைய பாத்துக்கிட்டு இருக்க தம்பிமார் தங்கச்சிமார் இந்த ஊழியங்கள்ல நிறைய பேர் எழும்பணும். ஏன்னா 93ல இருந்து என்னோட கண்ணீர் ஜபங்கள் இதுவாதான் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நான் தனியா இருக்கிறேன்ற உணர்வு பலகாலம் வந்திருக்குது. அதுக்கு பிறகுதான் பலரையும் நான் பார்த்திருக்கிறேன். 2006க்கு பிறகு 5க்கு பிறகுதான் நான் வந்து இந்த ஃபீல்ட்ல நிறைய பேரை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது வரைக்கும் வந்து இந்த எலியா திருக்காசி மாதிரி தான், நான் தனியா இருக்கேன் நான் தனியா இருக்கேங்கிற ஒரு இது ஆண்டு சொன்ன நீ தனியாலாம் இல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் காண்பிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு உண்மையாலுமே வந்து இப்படிப்பட்ட இளம் வாலிபர்களாக நீங்கள் எழும்பி இன்னைக்கு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். இன்னும் அநேக தம்பி தங்கச்சிமார் இந்த மாதிரி எழும்பணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய விருப்பம் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். ரொம்ப மகிழ்ச்சியான இது இந்த நிகழ்ச்சியில நீங்கள் வந்திருந்தது. ஒரு தமிழ் பேசக்கூடிய தமிழ் வாலிபர்கள் இன்றைக்கு ஹிந்தி மீடியாவை கலக்கி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். ஹிந்தி மொழியில தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தக்க ஊழியங்களை நீங்கள் செயல்படுத்தி வருகிறீர்கள் அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் இந்த அடுத்த ஜிஏ தமிழ் அந்த யூடியூப் சேனல்லையும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம், நீங்க அந்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தொடர்ந்து இந்த ஊழியங்களோட கூட நீங்க இணைந்திருங்க, இந்த சேனல்ஸோட நீங்க இணைந்திருங்க. டிசிஎன் மீடியா இப்படி பல மீடியாக்கள் இருக்கிறது, பல ஊழியர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சிகள்ல செயல்பட்டு வருகிறாங்க. நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை வந்து இந்த மாதிரி லைவ் நிகழ்ச்சி மூலமாக நம்ம பல வீடியோக்கள் கொண்டு வர போகிறோம். இது அற்புதமான ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வந்து ஆண்டவருக்காக செயல்பட அழைக்கப்பட்டவங்க. அதனால நாம வந்து நீங்க அருமையான டைசன் பதில் சொன்ன போற நான் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிறது இல்ல, என்ன இருக்கோ அதை வச்சுதான் நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், தாவீது தன்னுடைய கையில் இருந்த சாதாரண கூழாங்கல்ல வச்சுதான் அவன் செயல்பட்டான், தேவன் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். அது மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நாம் தேவ சமூகத்துல கொடுத்து நாம் செயல்படும் போது தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம வந்து அவர் வந்து அழகா தாவீது பின்னாடி சொல்வார், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கினார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஏதோ எனக்கு அப்பியாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, போருக்கு பழக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ நான் வந்து ஆரம்பத்துல இப்படியே இருந்தேன் அப்படி இருக்கிறதுல அந்த வளர்கிற அனுபவம், நான் படிப்படியா வளர்ந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்தை அடைந்து அந்த இடத்த போய் நெருங்குறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த அப்பாலஜெட்டிக்ஸும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் அந்த விஷயங்கள் மூலமாகத்தான் இந்த ஜனங்களை சந்திக்கிறோம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசுல இருந்த பிள்ளைகள் எனக்கு 20 வயசு ஆயிட்டாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடத்தி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. அப்போ இன்றைக்கு அது புதிய விஷயமா இருக்கும். அப்ப இன்னொரு 10 வருஷம் கழியும் போது இன்னும் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்தந்த காலத்துல தேவனுக்காக எழும்புகிற தேவ பிள்ளைகள் எழும்பி தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். அருமையான பிரதர் பிரான்சிஸ் டைசன் அவர்களை போல ஒரு அற்புதமான வாலிபர்கள் இன்னும் நிறைய பேர். நீங்க பிரான்சிஸ் அழகா சொன்னார் ஒரு வார்த்தை, அதாவது கொஞ்சம் ரெண்டு வீடியோ போடும்போது ஒரு 5000 லைக் போயிருச்சு அல்லது ஒரு 5000 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய அந்த தோரணை எல்லாம் மாறிடும், அவங்களோட பிராண்ட் மாறிடும், இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. நாம எந்த உயரத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் வச்சாலும் நான் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டா போதுமானது. நாம் அல்ல, தேவனுடைய அவருடைய சுத்த கிருபை மட்டும்தான். நல்ல வேலை கிருபை அப்படிங்கிற வார்த்தை நீங்க பல இடத்துல வந்து தப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த கிருபை எல்லாம் இது உண்மையாலுமே தேவ கிருபை, அது மட்டும்தான் நம்மை பொறுப்படுத்த நடத்துகிறது அப்படிங்கிறது நமக்கும். நாம செய்ய வேண்டியது நம்ம பெஸ்டா செய்வோம், தேவன் அவருடைய செயலை அவர் வந்து செயல்படுத்துவார் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியில அநேக கருத்துக்களை வெளியிட்ட அருமையான சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தொடர்ந்து உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்க வந்து அனைவருக்கு இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒருங்கிணைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் அருமையான டிசிஎன் மீடியா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான குளோரி அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்ஒர்க், அருமையான சகோதரர் பிரான்சிஸ், அருமையான ஜி அப்பாலஜெட்டிக் நெட்ஒர்க், அருமையான டைசன் சகோதரர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நம்ம இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்போம். அநேக காரியங்களை நம்ம பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் பிரதர். God bless you all.